சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, மெஷர்மெண்ட். நம்ம வீட்டை எப்படி அளக்கிறது, ஒரு டேப் அப்படிங்கிறத எப்படி யூஸ் பண்ணணும், ஸ்கொயர் ஃபீட்னா என்ன, அதே மாதிரி நம்ம ஒரு கிரவுண்ட் வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கிரௌண்ட்னா என்ன, சென்ட்னா என்ன, அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் முதல்ல கிளாரிஃபை பண்ணணும்னு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ இது ரொம்பவும் முக்கியமான வீடியோ, அதே மாதிரி எல்லாருக்கும் தேவையான ஒரு வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருப்பாங்க, சென்ட்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும்போது, ஒரு கிரௌண்ட்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரும்போது, ஸ்கொயர் ஃபீட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த வீடியோவில் பதில் இருக்க போது, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டேப்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ இந்த டேப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டாலே ஓரளவுக்கு நீங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். உங்கள் வீடியோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வரப்போது உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்களே வந்து பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வலிமையான வீடு, லோ பட்ஜெட்டில் வீடு கட்டுறது, இந்த மாதிரி நிறைய தினம் தினம் ஒரு புது புது தகவல் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலர் வீடியோவாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு போகிற அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆயிரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த டேப்லேருந்து நான் வரேனே, இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 5 மீட்டர் அதாவது 15 அடி நீளம் இருக்கிற ஒரு மெஷர்மெண்ட் டேப். இந்த மாதிரி டேப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகளில் வருது. இது வந்து ரொம்பவே ஹேண்டிலாக ரொம்ப ஈஸியாக காம்பாக்டாக நம்ம பாக்கெட்டில் வச்சுட்டே போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லா சைட் இன்ஜினியரும் வந்து இதை வச்சிருப்பாங்க, இன்ஜினியர்ஸுமே கண்டிப்பாக இதை வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு டேப்பை வாங்கிக்கிங்க. இதோட விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 70-60 ஆரம்பிக்குது, 60-70-80-90-120 இந்த மாதிரியான விலைகள்லாம் வித்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு நல்ல மெஷர்மெண்ட் டேப் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இதை இழுத்தோம்னா வந்துட்டு லாக் ஆகிருக்கும், இந்த கீ நம்ம அழுத்தோம்னா உள்ள போயிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் இந்த டேப் இருக்குது. இந்த கீ இல்லாமல் நார்மலாக இருக்குது பார்த்திங்கன்னா 70-60 வந்துட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வாங்கி வச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டியூரபிளாக இருக்கும், நிறைய லைஃப் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, இந்த வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட், இந்த மெஷர்மெண்ட்டில் வர இந்த ரோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கண்டிப்பாக வந்து எல்லோ கலரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கும் தெரியும், ஒரு ஒரு மெஷர்மெண்ட்டாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ச்சஸ், அதாவது நம்ம விரலில் இருக்கிற ஒரு இன்ச் என்ன சைஸ் இருக்கோ அந்த இன்ச் தான் இந்த இன்ச்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 12 இன்ச் சேர்ந்தது தான் ஒரு ஃபீட் அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்திங்கனாலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க எப்போ 12 இன்ச் வருதோ, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 அடி அப்படின்னு மெஷர் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா 30 சென்டிமீட்டர் அடையும் போது ஒரு ஃபீட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசுலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு அடி ஸ்கேல் தாங்க அப்படின்னு கடையில் கேட்பீங்க. அந்த ஒரு அடி ஸ்கேல் அப்படிங்கிறது 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த ஸ்கேல் தான் 1 அடி ஸ்கேல் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் 1 அடி ஸ்கேல். அதே மாதிரி சின்னதாக வாங்குற ஸ்கேல் பார்த்திங்கன்னா 15 சென்டிமீட்டர், 6 அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதிலே எல்லாமே ஒன்று ஒன்றா அவங்க கொடுத்துருப்பாங்க. 1 இன்ச்சாக கொடுத்துருப்பாங்க, இது 1 அடி, அது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து தனித்தனியாக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சென்டிமீட்டர் பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு 10-20 இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க நீங்களும் டேப் கண்டிப்பாக வாங்கி வச்சிங்க. நீங்கள் ஏதாவது லேண்ட் சர்வே பண்ணணும்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடங்கள், நீங்கள் அதாவது பிரிக் ஒர்க் பண்ணணும், சின்ன சின்ன இடங்கள் பிளாஸ்டிங் பண்ணணும், அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டாய்லெட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி டைல்ஸ் வாங்கணும், அப்படி அதை நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டேப் அப்படிங்கிறது போதுமானது. ஆனால் முழு வீடுமே பார்த்திங்கன்னா ஃபுல் மெஷர்மெண்ட் எடுக்கணும், ஒரு கிரவுண்ட் வீடை நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது பெரிய டேப் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக சின்ன டேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு டிஜிட்டலில் ஒரு மெஷரிங் டேப் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது ஒரு லேசர் மாதிரி இருக்கும். நம்ம அதை கிளிக் பண்ணோன்னா இங்கேருந்து அதோட லேசர் அந்த லைட் வந்து எங்கே அடிக்குதோ அது வரைக்கும் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதுவும் நான் கிடச்சினா கண்டிப்பாக வீடியோ பண்ணுறேன், அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஆனால் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சீலிங்கோட உயரம்லாம் பார்த்திங்கன்னா 10 அடி இருக்கும், இந்த டேப்பை தூக்கிட்டு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம லாக் பண்ணணும்னா கரெக்டாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டேப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகேங்க, இந்த டேப்பை ஓரம் கட்டிட்டு நம்ம பெரிய பெரிய அளவுகளுக்கு வரலாமே. ஃபீட் அப்படிங்கிறது நான் வந்து கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது 1 அடி நீளம், 1 அடி உயரம் இருக்கிற, இல்லைனா 1 அடி நீளம், 1 அடி அகலம் இருக்கிற அளவை வந்து ரெண்டுமே பெருக்கணும். அதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா L×B அப்படிங்கிறத நம்ம ஏரியா அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவோம். 1 அடி நீளம், 1 அடி அகலம் இருக்கிற அந்த ரெண்டு ஆளையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், 1 அப்படிங்கிற மாதிரி வரும். 10 அடி நீளம், 10 அடி அகலம் இருக்கிறத நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 100 அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி வேலையை வச்சு தான் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. ஸ்கொயர் மீட்டரும் சேம் தான், 1 மீட்டர் 1 மீட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 1 ஸ்கொயர் மீட்டர், அதே மாதிரி 10 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணோன்னா 100 ஸ்கொயர் மீட்டர். ஸோ இப்படி தான் ஸ்கொயர் மீட்டர் ப்ளஸ் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. கிரவுண்ட் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அடுத்து சென்டர் நான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்து நான் அதை வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன். முதல்ல கிரவுண்ட், அந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது ஒரு கிரவுண்ட், 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வந்துட்டு ஒரு கிரவுண்ட் அப்படி சொல்கிறாங்க.
அரகிரவுண்ட் அப்படிங்கிறது 1200 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிறது அரகிரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு வீடு வாங்குறோமா இருந்தால் எத்தனை கிரவுண்ட் நிலம்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் வந்துகிட்டே இருக்கும், எத்தனை சென்ட்டில் கட்டின வீடு அப்படிங்கிறாங்களே, நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சென்ட்டில் தான் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சென்ட் அப்படிங்கிறது 435.6 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது தான் ஒரு சென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சென்ட் நிலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 435.6 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் இந்த அளவில் தான் இருக்கும் அப்படிங்கிறனால ஒரு சென்ட் நிலத்தை வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்க முடியும். கிரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சென்ட்டாக கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரவுண்ட் அப்படிங்கிறது 5.5 சென்ட் சேர்ந்தது தான் ஒரு கிரவுண்ட். இப்போ நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஒரு வீடு வாங்க போகிறதா இருந்தாலும் இல்லை வீடு கட்டுறதா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நம்ம லேண்ட் பார்த்திங்கன்னா இத்தனை சென்ட் நிலம் இருக்குது அப்படின்னா இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம வீடு கட்டணும், அரை கிரவுண்டில் நம்ம வீடு கட்ட போகிறோம், ஒரு கிரவுண்டில் நம்ம வீடு கட்ட போகிறோம் இப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் படிக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஏன்னா ரொம்ப முக்கியமான மற்றும் பேசிக்கான ஒரு வீடியோ, இது தெரிஞ்சால் தான் ஃபர்தராக நான் சொல்ல போகிற சில விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இன்னுமே ரொம்ப நாலேஜபிளான கண்டென்ட்லாம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம புரியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் ஃபீட் ஸ்கொயர் மீட்டர் ஒரு சென்ட் எவ்வளோ ஃபீட் அப்படிங்கலாம் தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் எல்லாத்துக்கும், நீங்கள் தான் காரணம். ஸோ இவ்வளோ சப்ஸ்கிரைபர் சேர்ந்து தான் இந்த பெரிய கம்யூனிட்டி அப்படிங்கிறது பில்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஓகே, ரொம்ப பேச விரும்பல, அந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வரப்போ நான் பேசிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, இன்டர்வியூவில் பார்க்கலாம். பாய்.